ஹாய் மைடியர் லவ்லீஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தயதா திஸ் இஸ் யோ கிரிஜஸ்ரீ ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து என்கிட்ட சிலர்லாம் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க அதில் குறிப்பாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா வந்து அண்ட்ரே டார்க்னஸ்ஸை வந்து மேக்கப் மூலயமா எப்படி நம்ம வந்து கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க ஸோ இன்றைக்கி வந்து அதை பற்றி தான் வந்து நம்ம பேச போகிறோம் அண்ட் அதை பற்றின வீடியோ தான் இது லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஸோ என்னோட ஹேர் வந்து நான் டை பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கின் கேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் எலோவேரா ஜெல் அதாவது வந்து நம்மளுடைய ஃபிங்கர் டிப்ஸில் மட்டும்தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் நல்ல ஸ்கின்ல வந்து அது உள்ள போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ரொம்பவே கூலிங்கா இருக்கு அதுவும் கண்ணுக்குழு எல்லாம் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடா இருக்கு ஸோ அலோவேரா ஜெல் வந்து எந்த ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம் ஸோ அடுத்ததாக நான் யூஸ் பண்ண போறது சன்ஸ்க்ரீன் ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா லாஷீல்டோடைய சன்ஸ்க்ரீன் இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு ஒயிட் காஸ்ட் இருக்கும் எல்லாேருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல்னால் இல்லை அண்ட் இட்ஸ் ஜெல் டூ அதனால் வேண்டி உங்களுக்கு நல்ல ஸ்கின்னில் அப்சர்வ் அப்சர்வ் ஆகிட்டு இது வந்து ஒரு ப்ரைமர் மாதிரியும் வந்து எனக்கு ஒர்க் ஆகும் ஸோ அதனால் வேண்டி தான் வந்து எடுத்திருக்கேன் சி ஹவு மச் ஐம் டேக்கிங் இதுவுமே ஃபிங்கர் டிப்ல தான் எடுத்துக்கிறேன் தெரியுதுங்களா நான் அப்ளை பண்ணம் போதே பாத்தீங்கன்னா தெரியும் என் பேஸ்ல வந்து எங்கேயுமே வந்து அந்த வெள்ள வெள்ளையா வந்து தெரியாது நெக் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி இப்படி தழகுடுவாங்க இல்லை இப்படி இப்படி பண்ணுவாங்க எப்போவுமே வந்து நம்ம ஸ்கின் ஏதோ ஒரு ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் யூ ஷுட் கோ அப்வர்ட் ஸோ இப்படி தான் பண்ணணும் நீங்கள் வந்து கீழே இப்படி தள்ளினீங்கன்னா இது வந்து உங்களுடைய ஸ்கின் சேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த லாஷீல்டு சன்ஸ்க்ரீன் ஜெல்லை வந்து நான் சொல்லியாக இருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இப்போ என் ஸ்கின்னை வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சன்ஸ்க்ரீன் ஜெல் இது அப்படியே என்ன சொல்கிறது ஒரு பேபி ஸ்கின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ பொதுவாக சொல்லுவாங்க கண்ணு கீழேயோ கண்ணு சுற்றியோ வந்து ஸோ பொதுவாகவே சொல்லுவாங்க கண்ணு கீழே கண்ணை சுற்றி வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டும் அவாய்ட் பண்ணுங்கள் பட் சன்ஸ்க்ரீன் நான் யூஸ்வலாகவே வந்து கண்ணு கீழே அப்ளை பண்ணுவேன் கண்ணுக்கு மேலேயும் லைட்டாக அப்ளை பண்ணுவேன் ஸோ எஸ் இதுவுமே வந்து ஸ்கின்னோட அப்சர்வ் ஆகட்டும் ஒரு டூ டூ செகண்ட்ஸ் இல்லை த்ரீ செகண்ட்ஸாவது டைம் கொடுங்க ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஓகே கொஞ்சம் நேரம் நான் வெயிட் பண்ணிட்டேன் இது வந்து ஸ்கின்னில் நல்லா வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு யூ கேன் சீ நவ் நான் இப்போ எடுத்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்கோடைய பெப்பன் பிரயம் அண்ட் இது இந்த ஷேட் வந்து ஆரஞ்ச் இது வந்து ஒரு கலர் கரெக்டர் என்னுடைய ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன் அதாவது என்னென்னா இந்த கண்ணு கீழே இருக்கக்கூடிய டார்க்னஸ் இருக்குது இல்லையா ஸோ இந்த டார்க்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஆரஞ்சு கலர் கரெக்டரை எடுத்துக்கணும் இப்போ ஒரு வேளை வந்து எனக்கு ரொம்ப லைட்டாக தான் இருக்குன்னா உங்களுக்கு வந்து கன்சீலரே போதுமானது இல்லை எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்குதுன்னா இதை கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேலே கன்சீலர் போடலாம் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஆரஞ்ச் கலர் கரெக்டர் டு டார்க் ஷேட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது உங்களுடைய அந்த டார்க்னஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து தான் இதோடைய இன்டென்சிட்டி அந்த ஆரஞ்சோட இன்டென்சிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணணும் ஸோ நான் அப்ளை பண்ணுறேன் நான் வந்து ஒரு சைடில் வந்து இந்த ஐயில் வந்து நான் உங்களுக்கு இந்த பியூட்டி பிளெண்டரை வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன் இந்த ஐயில் வந்து உங்களுக்கு ப்ரஷ் வச்சு எப்படி நம்ம அப்ளை பண்ணலாங்கிறத பார்ப்போம் அண்ட் சட்டன் பண்ணிடணும் ரொம்ப நேரம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணவும் கூடாது சி நான் வந்து இப்படி இப்படி தேய்க்கலை இப்படி இப்படி பண்ணலை ஐம் ஜஸ்ட் புஷிங் த ப்ராடக்ட் இன் டு த ஸ்கின் நான் எது வரைக்கும் போட்டேங்கிறத பார்த்துருப்பீங்க இங்கே வரைக்கும் தான் வந்து நான் ப்ராடக்ட் அப்ளை பண்ணேன் இல்லையா ஸோ அதை அப்படியே பிளெண்ட் பண்ணி ஸ்கின்னோடு வந்து நம்ம பிளண்ட் பண்ணிடணும் இது தனியாக தெரியக்கூடாது சரி ஓரளவுக்கு வந்து எனக்கு கரெக்ட் ஆகிடுச்சா இப்போது நான் வந்து இந்த ஆயிலில் உங்களுக்கு ப்ரஷ் வச்சு காமிக்கிறேன் ஸோ இது எல்லாமே வந்து எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த லிங்கை வச்சு நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் ப்ரெஷ் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப மைல்டாக தான் யூஸ் பண்ணுறேன் அண்ட் இது வந்து என்னுடைய ஸ்கின்ல இந்த அளவுக்கு போக்கு ஆகலை பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் என்னுடைய ப்ரெஷர் அண்ட் சர்க்குலர் மோஷனில் நான் ஒர்க் பண்ணுறேன் ஓகே ஸோ இதில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ராடக்ட்னா மேக் கோர்ஸ் மேக் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இல்லை தான் கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் இது வந்து ரொம்ப லாங் ஸ்டேக் இருக்கும் அடுத்து தான் நான் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மேப்ளினுடைய ஃபிட்மி ஸோ இது வந்து ஒரு கன்சீலர் அண்ட் இது லிக்விடுங்கிறதுனால எப்போவுமே ஷேக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அகெயின் நான் வந்து இந்த சைடு ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறேன் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன் இந்த சைடு வந்து நம்மளுடைய ப்ரஷை வச்சு நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் சி ஆல்ரெடி நம்ம வந்து கலர் கரெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஐம் ஜஸ்ட் பிளெண்டிங் இட் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்ச் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணேன் இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சர்க்குலர் மோஷன்ல ஒர்க் பண்ண பட் இது அப்படி கிடையாது இதை நான் அப்படி ஒர்க் பண்ணல சி இங்க நான் ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணல இங்க மட்டும்தான் நான் சர்க்குலர் மோஷன்ல ஒர்க் பண்றேன் இது இடம் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கின்னுக்கும் இதுக்கும் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது அப்படியே ஸ்கின்னோடு வந்து மர்ச் பண்ணியிருக்கேன் ஒரு லைன் கோடு மாதிரி தெரியல ஸோ அதை நோட் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு பார்த்திங்களா இப்படி தான் வந்து நம்மளுடைய அண்டர் ஐ டார்க்னஸை நம்ம கவர் பண்ணோம் இது மட்டும் கிடையாது இப்போ என் வாய் சுற்றி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு விதமான டார்க்னஸ் தெரியும் ஸோ இதுக்கும் இதே மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்த கரெக்டர் யூஸ் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு அந்த இது வந்து போயிருக்கும் தெரியும் அந்த கலர் வந்து பிளாக்னஸ் போயிருக்கும் அந்த டார்க்னஸ் போயிருக்கும் இப்போ நான் வந்து ப்ரெஷ்ல வந்து ஒர்க் பண்ணுறேன் இந்த கன்சீலர் வந்து அப்படியே என்னுடைய வாய் மேலேயும் ஏறி இருக்கும் என்னோட லிப்லேயும் பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கும் தட்ஸ் ஓகே ஏன்னா என்னோடய லிப் பொறுத்த வரைக்கும் டார்க்காக இருக்குது ஸோ அதை வந்து கவர் பண்ணுறதுக்கும் இட் வில் பி லைக் ஹெல்ப்ஃபுல் ஸோ அதனால வேண்டி அதை பற்றி கவலைப்பட வேண்டியதும் இல்லை ஐ ஹோப் அண்டர் டே டார்க்னஸ் எப்படி கவர் பண்ணணுங்கிறத பார்த்து தெரிஞ்சிருந்திருப்பீங்க நமக்கு இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் எப்படி வந்து கவர் பண்ணணுங்கிறத பார்த்து தெரிஞ்சிருந்திருப்பீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறாரு